வெல்கம் டு ரத்னா சமையல். இன்னைக்கு வந்து வாழைப்பூ வடை செய்யலான்னு இருக்கேன். அதுக்கு வந்து ஒரு கப் கடலைப்பருப்பை ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு கொஞ்சம் வாழைப்பூவை எடுத்து கிளீன் பண்ணி அதை பொடிசா அரைஞ்சு மோரில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாழைப்பூ வடைக்கான மிக்ஸி ரெடி பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு வாழைப்பூ போட்டுக்கலாம். மூணு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக அரைஞ்சி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். இஞ்சி சின்ன சின்ன சின்னதாக அரைஞ்சி வச்சுருக்கேன், இஞ்சி போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக அரைஞ்சி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கொஞ்சம் கருகப்பிள்ளை தழை, இப்போ எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதற்கு தேவையான உப்பை கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ எண்ணெயை சூடு பண்ணி பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு, உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து இந்த மாதிரி போட்டு எடுக்க வடையை வந்து போட்ட உடனே திருப்பி போடக்கூடாது, உடஞ்சி போயிடும். ஒரு சைடு லைட்டாக வெந்த பிறகு நம்ம திருப்பி போட்டுடலாம். இப்போ வடையெல்லாம் நல்லா வெந்துருச்சு, எல்லாத்தையும் எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா வடையும் போட்டு எடுத்துடலாம். நீங்களும் இந்த மாதிரி வாழைப்பூ வடை செஞ்சு பாருங்கள், சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில்